ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாக்கெட்டே வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர்ல ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு காரணம் என்னன்னா, நீங்க பிளெயினா இருந்ததுன்னா ஒருவேளை உள்ள இருக்கக்கூடிய அந்த சாராயம் வந்து என்ன கலர்ன்றது வெளியில தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால கூட அந்த கலர் மாற்றி கூட பண்ணியிருந்திருக்கலாம். இந்த கிராமங்கிராமமாக கொண்டு போய் விற்கும் போது இதை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் தள்ளிடுங்க, டிஸ்போஸ் பண்ணுங்க, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்கெட் வேணா ஒரு பாக்கெட் ஃப்ரீ. ஏன்னா ஒரு பாக்கெட் 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பாண்டிச்சேரி மில்லின்னு சொல்றது தமிழகத்துலன்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதை பட்ட சாராயம் சொல்றாங்க. ரெண்டுமே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ரிசம்பிளிங் சேமா இருந்தா கூட இந்த மில்லியோட குவாலிட்டி குவான்டிட்டி வந்து எப்பயுமே கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மெத்தனால ஏன் பயன்படுத்துறாங்கன்றத விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். ஏன்னா அதை பயன்படுத்தும் போது அந்த கான்சன்ட்ரேஷன் திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னும் வந்து அதை அதிகப்படியா விற்க முடியும். இப்ப கூட ஒரு 19,000 லிட்டர் கள்ளச்சாராயத்தை தமிழ்நாடு போலீஸ் அழிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தம் அழிக்க முடியாது. ஒட்டுமொத்தமா அழிக்கணும்னா நீங்க அது விற்பனை ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு நிறைய பேட்டர்னேஜ் இருக்கு. ஆனா இந்த கள்ளச்சாராயம் ஷியூல மாஸ்டர் மைண்ட பிடிக்கவே இல்லை இவங்க. இல்ல அதை பத்தியே பேசல, நீங்க வந்து ஆளுங்கட்சியும் பேசல, எதிர்கட்சியும் பேசல. அரசியல்வாதினா அரசியல்வாதி, கட்சிக்காரங்கனா கட்சி, இதுல அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்னா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், அப்புறம் ரெவன்யூ அபிஷியல்ஸ், போலீஸ், இந்த மாதிரி யார் யாரு அவங்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்காங்களோ அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கினீங்கன்னா ஓகே, அப்போதான் இதுக்கு முற்றுப்புள்ளி வரும். எதிர்கட்சியில் இருக்க எடப்பாடிக்கும் தெரியும், இங்கே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே தெரியும் யாருன்றது தெரியும். அவங்கள தூக்கி சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் இருக்கும், அதை மாற்றவே முடியாது, ஒழிக்கவே முடியாதா? அதை ஒழிக்க முடியாது. ஆதன் தமிழ் ஏழுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கிரைம் சிவராஜ் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வார காலமாக இந்த கள்ளச்சாராயம் இஷ்யூ தான் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு. கள்ளச்சாராயம் குறித்து கிட்டத்தட்ட 22 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. நேத்திக்கு டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் மிக முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லியிருக்காரு. அது கள்ளச்சாராயம் கிடையாது, விஷச்சாராயம். மெத்தனால் குடிச்சுதான் செங்கல்பட்டுலையும் எட்டியார் குப்பத்துலையும் இறந்து போயிருக்காங்கிற நோட்டு சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே அது விஷச்சாராயம் தானா இல்ல கள்ளச்சாராயமா, அந்த பத்தின அப்டேட்டை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். இந்த இஷ்யூ தான் ஃபர்ஸ்ட் ஆதனில தான் பேசணும். அதுல பாத்தீங்கன்னா பாட்டில வச்சு விக்கிறது ஒண்ணு, இன்னொரு தரப்பு பாக்கெட்ல போட்டு விக்கிறாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த மரக்காணம் அருகே இந்த எகியார் குப்பம் பகுதியில் வந்து சேல் பண்ணது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாக்கெட் தான் போட்டு விற்றுருக்காங்க. அதுலேயும் ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் ஃப்ரீன்லாம் விற்றுருக்காங்க. ஓகே, அதாவது அது மட்டும் இல்லை, அதில் வந்து பாக்கெட்டே வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு காரணம் என்னென்னா, நீங்கள் பிளெயினாக இருந்ததுன்னா ஒருவேளை உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த சாராயம் வந்து என்ன கலர்ன்றது வெளியில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால கூட அந்த கலர் மாற்றி கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரியான பிங்க் கலர் பாக்கெட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதில் உள்ள வந்து அவங்க நோட்டீஸ், இப்போ ஏன் அதனால் ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் ஃப்ரீனு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஏதோ ஸ்பெல் வந்ததாகவும், கொஞ்சம் அது மட்டும் இல்லை கொஞ்சம் எல்லோயிஷாக மாறின மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அந்த அந்த சின்ன லெவலில் அரெஸ்டான இந்த சின்ன வியாபாரிகள் அமரன் சொல்லிய ஸ்டேட் அவங்க சொன்ன தகவல், அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்கிராமமாக கொண்டு போய் விற்கும் போது இதை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் தள்ளிடுங்க, டிஸ்போஸ் பண்ணுங்க. ஓகே அப்படின்னு ஒன்று, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்கெட் வேணால் ஒரு பாக்கெட் ஃப்ரீன்னு, ஏன்னா ஒரு பாக்கெட் 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கும்போது நீங்கள் ஒரு பாக்கெட் வேணால் ஒரு பாக்கெட் ஃப்ரீன்னு சொல்லி விற்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இவங்க டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்த மாதிரியே அதில் வந்து அவங்க சாராயம்ன்ற ஒரு இதில் வந்து மெத்தனால இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி அதை தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் அவங்க பண்ணியிருந்தாலுமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செங்கல்பட்டில் நடந்ததில் இதையே வேற மாதிரி அந்த பாட்டிலெலாம் மிக்ஸ் பண்ணி அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து ஸ்பூரியஸ் லிக்கர்ன்றது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஏற்கனவே இப்போ நான் ஒரு விஷயம் எப்படி பண்ணுவாங்கன்றதை பற்றியும் சொல்லியிருந்தேன், பேசியிருக்கோம். ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இப்போ பாண்டிச்சேரியில் வந்து இந்த மாதிரி டாடி விற்கிறதோ கல் விற்கிறதோ இல்லை இந்த மாதிரி சாராயம் விற்கிறதோ வந்து தடை கிடையாது, லீகலாக பண்ணுறாங்க. அதனால வந்து
பாண்டிச்சேரியில் நிறைய தொழிற்சாலைகள் இந்த மாதிரி டாடி இந்த இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க, சாராயமே ரெடி பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து இதை பயன்படுத்துறதுக்கு லீகலாக பெர்மிஷன் இருக்கிறதுனால அவங்க சில வேதிப்பொருட்கள்லாம் பயன்படுத்தி சிலது பண்ணுறாங்க. ஓகே, அதை வந்து மில்லின்னு சொல்கிறாங்க. ஓகே, மில்லி அந்த மில்லின்னு சொல்கிறது தான் அங்கே பாப்புலர். ஓ, பாண்டிச்சேரி மில்லி, பாண்டிச்சேரி மில்லின்னு சொல்கிறது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து தமிழகத்துலன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பட்ட சாராயம்னு சொல்கிறாங்க. சரி, ஸோ இது வந்து ரெண்டுமே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ரிசம்பிளிங் சேமாக இருந்தால் கூட அந்த மில்லியோட அந்த குவாலிட்டி குவான்டிட்டி வந்து எப்பயுமே கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சரியான அதுக்குன்னு சில கெமிஸ்ட்டை பயன்படுத்தி அது கரெக்டாக வந்து அந்த பர்சன்டேஜில் எல்லாமே மிக்சிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே பட்டசாராயம் தயார் பண்ணும்போது இவங்க குத்து மதிப்பாக இதில் ஒரு ரெண்டு ஜக்கு இதில் ஒரு ரெண்டு ஜக்குன்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி இப்படி தான் மிக்ஸ் பண்ணுவாங்களே தவிர அதில் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்காது. அதுக்கு எதுவும் எஸ்ஓபி, ஏன்னா இதுவே வந்து இல்லீகல். ஆமாம், அப்படி இருக்கிறதுனால அதுக்கு எதுவும் எஸ்ஓபியோ எதுவோ ஒரு ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸோ கிடையாது. இவங்களா ஒரு ஒரு குருட்டு மேனிக்கு பண்ணுறது தான், இவனுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு பண்ணுவாங்க. அதில் வந்து மெத்தனாலை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்றத விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். ஏன்னா அதை பயன்படுத்தும் போது அந்த கான்சன்ட்ரேஷன் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னும் வந்து அதை அதிகப்படியாக விற்க முடியும். அதை கொஞ்சம் தண்ணி இன்னும் நிறைய மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தி அதை வந்து அது மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து மெத்தனாலை பயன்படுத்துறது. ஓகே, ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கருவேலம்பட்டையிலேருந்து நிறைய நம்ம ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி தயாரிப்பாங்கம்மா. இப்போ இது வந்து குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் இப்படி தான் பண்ணுறாங்க, இல்லை விழுப்புரத்தில் இப்படி பண்ணுறாங்க, சேலத்தில் இப்படி தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறுபடும். ஆனால் அதில் பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேட்டரி ஆசிடாக இருக்கட்டும், இல்லை அந்த செத்த எலியாக இருக்கட்டும், இல்லை பல்லியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். இது இல்லாமல் இந்த கருவேலம்பட்டை, அப்புறமா அந்த இது ஸ்வீட் லைமோட சாத்துக்குடியோட தோல், அப்புறமா அதே மாதிரி ஆரஞ்சு தோல், அழுகிய பழங்கள், இதெல்லாம் வந்து மொத்த மொத்தமாக வாங்கி எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான். இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா மெயினாக வந்து அதை நொதிக்க வச்சு அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அது மூலமாக அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வேற ஒரு குவாலிட்டியாக கொண்டு போகிறதுக்காகன ஒரு முயற்சி அது. ஓகே சார், இதில் பண்ண ஆரம்பிக்கும் போது இது வந்து லாபம் தரும் விஷயமா இருக்காது. ஏன்னா இதுலேருந்து வெளியில் வரக்கூடிய அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளியில் உங்களுக்கு இங்கே எடுக்கக்கூடிய அந்த அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் சேல் பண்ணாலும் நீங்கள் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அவ்வளவு நீங்கள் அதுக்கு செலவிட்ட நேரம் செலவிட்டது எல்லாத்துக்கும் அது ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நஷ்டத்தில் முடியும். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறதுன்னா அந்த மெத்தில் ஆல்கஹால் இல்லைன்னா மெத்தனாலை வந்து மிக்ஸ் பண்ணி அதில் சேர்க்கறது. ஓகே, ஆனால் அது வந்து மெத்தனால் கிடைக்காது. இப்போ இது வந்து மெத்தனாலை வந்து கவுண்டரில் போய் வாங்கி ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வர முடியுமான்னா வாங்க முடியாது. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஏற்கனவே இந்த சோப்பு தயாரிக்கிறதுக்கு, அப்புறமா சில இந்த கிளீனிங் நெயில் பாலிஷ், நெயில் பாலிஷ், வேற கிளீனிங் பண்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த பாத்ரூம் கிளீனிங்கு இந்த மாதிரியான சில பொருட்கள். அது அது இல்லாம சில இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் அது மாதிரி சாராயம் தயாரிக்கிறதுக்கே மெத்தனால வந்து பயன்படுத்துறாங்க. அது பயன்படுத்தும் போதும் ஆனா அது ஒரு லிமிட்டடா, அதுக்கு ஒரு சில பெர்சன்டேஜோட பயன்படுத்துவாங்க. எத்தனால் பயன்படுத்துறாங்க, எத்தில் ஆல்கஹால்ங்கிறது பயன்படுத்துறாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கு பெர்மிஷன் இருக்கு. அந்த மாதிரி பெர்மிஷனோட சிலர் வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது இப்போ சமீபத்தில் இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தரை அந்த நிறுவனத்தை வந்து சீல் பண்ணாங்க. ஆமாம், அவர் இந்த சோப்பு தயாரிக்கிறேன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒரு நேமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நிறைய மெத்தனால்லாம் வாங்கி வச்சு அதை இங்கே இல்லீகலாக சப்ளை பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இது மாதிரி இல்லாமல் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் என்ன பண்ணும்னா இதே தான், ஆனால் அது பட்டசாராயம் மாதிரியே வந்து அதை ரெக்டிஃபை பண்ண ஒரு அதுவும் ஸ்பிரிட்டாக பயன்படுத்துறது. இது கர்நாடகாவில் ஆர்எஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ கர்நாடகாவிலேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேரல் பேரலாக இல்லை டேங்கரில் கூட கொண்டு வருவாங்க. ஓகே, அதே மாதிரி நான் ரெக்டிஃபை இல்லீகலாவா சார்? இல்லீகலாக பண்ணுறது தான், நீங்கள் எதையுமே வந்து லீகலே கிடையாது. இங்கே நம்ம தமிழகத்தில் இந்த சாராயம் தயாரிக்கிறது வந்து தயாரிக்கிறதோ விற்கிறதோ வந்து இல்லீகல் தான். ஆனால் அந்த ஸ்பிரிட்டு கொண்டு வரது லீகலாக கொண்டு வராங்களான்னு கேட்குறேன். அதுக்கு ஒரு கம்பெனி பேரில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி போய் நீங்கள் தாமரை இருக்குன்னா தாமரை சோப்பு மேக்கர்ஸ்னு ஒரு சோப் மேனுஃபேக்சரிங் யூனிட்னு வச்சுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பெர்மிட் இருக்கும். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு இத்தனை 1000 லிட்டரு கொண்டு வரலான் இருக்கு அப்படின்னா அந்த லிட்ரு அமௌண்ட்டை நீங்கள் கொண்டு வருவீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, ஒரு வாரம் கழித்து திரும்பியும் கொண்டு வரீங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் இப்போ தான் கொண்டு வரேன் அப்படின்னு காட்டினா என்ன தெரியும்? ஓகே, ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் இல்லீகலாக பண்ணுறது, ஆனால் அதை ஒரு லீகலைஸ்டாக ஒரு சேனல் வச்சுக்கிறது அதில் பண்ணுறது. ப்ராக்ஸி கம்பெனி பேரில் இல்லீகலாக இந்த மாதிரி பண்ணி கொண்டு வருது, அதை வந்து
வெளியில இந்த மாதிரி நபர்களுக்கு விற்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் ரெக்டிஃபை டிஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, அது ஆந்திரால இருக்கு, என்எஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னும் ஒரு சிலர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள், அதுல இருக்கக்கூடிய சில இது வந்து மெடிசினல் பர்பஸ்க்காகவும் பயன்படுத்தப்படுது. இது மாதிரி நிறைய இருக்கு. இதுல வந்து ஈவன் பாத்தீங்கன்னா, அந்த மகப்பேறு டைம்ல வந்து லேபர் வார்டில் வந்து அவங்களுக்கு அந்த பெயினை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே சில மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. அந்த மருந்தை கூட போதைக்காக சிலர் பயன்படுத்துவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை, அதாவது எதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதை பண்ணாம மற்றது எல்லாம் பயன்படுத்துற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த அனபாண்டன் சொல்லக்கூடிய மற்ற இது இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கர் இது பண்றது, இது எல்லாத்தையுமே தான் அந்த குவிக் இருக்கு, ஃபெவிக்விக் மாதிரியோ அந்த இன்னும் ஒரு சில பொருட்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து முகர்ந்து பாக்குறது மூலமா நுகர்ந்து பார்த்து அதுல சில போதை வருது. எல்லாம் குடிச்சு போதையாக்கி, ஆமா அதெல்லாம் உண்டு, இதுல எல்லாமே இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்க கூட பேசிட்டு இருக்கும்போது, ஏங்க இது வந்து தடுத்து நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். சத்தியமா சொல்றேன், தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் இருக்கும், அதை மாத்தவே முடியாது, ஒழிக்கவே முடியாதா? அதை ஒழிக்க முடியாது. ஏன்னா அதாவது இப்ப கூட ஒரு 19,000 லிட்டர் கள்ளச்சாராயத்தை தமிழ்நாடு போலீஸ் அழிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தம் அழிக்க முடியாது. ஒட்டு மொத்தமா அழிக்கணும்னா, நீங்க அது விற்பனை ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு நிறைய பேட்டர்னேஜ் இருக்கு. இப்ப நீங்க வாங்குறவங்க எண்ணிக்கை கம்மியானாதான் விற்பனை பண்றதுக்கு நீங்க தயார் பண்றவங்க எண்ணிக்கை கம்மியாகும். ஓகே, வாங்குறவங்க எண்ணிக்கை ஜாஸ்தியா தான் இருக்கு. இப்ப நீங்க இன்னும் ஒரு ஒரு கால்குலேஷன் எடுத்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சாராய அந்த நம்ம டாஸ்மாகோட விற்பனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 36,000 கோடி அப்பா. இப்போ 40,000 கோடிக்கு இப்போ 40,000 கோடி வரைக்கும் வந்துருக்கு. இருந்தாலும் இந்த கள்ளச்சாராயம்னு இந்த விற்கக்கூடிய, இந்த இல்லீகலாக விற்கக்கூடிய இந்த சரக்கே பார்த்தீங்கன்னா, இதுவும் ஈக்குவலாக விற்கும் அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. இது யார் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இப்போ ஒரு ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு ஒரு நபர் வந்து இந்த பட்டசாராயம் குடிக்கிறது இல்லை. ஆமாம், ஆனால் அதே அவனே என்ன பண்ணுவான், இப்போ சப்போஸ் வந்து ஒரு ரிசார்ட்டுக்கு போகிறான், இப்போ இப்போ மரக்காணம் பக்கத்தில் ஒரு ரிசார்ட்டுக்கு போயிருக்கான், அங்கே வந்து ஒரு நபர் சொல்லார் பட்டசாராயங்கள்லாம் ஃபேமஸ் அப்படின்னா, நான் சரி வா ட்ரை பண்ணுவோன்னு சாப்பிடுவான். ஆனால் இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு போக மாட்டான், பயந்துட்டு ஐயா இதில் ஏதோ பிரச்சனை மண்டே போட்டுருவோம்னு பயந்துட்டு சாப்பிட மாட்டான். ஆனாலும் இது யார், இது யாரோட, இது வந்து யாரை டார்கெட் பண்ணி இது விற்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த அதாவது கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல இந்த லோடு லோடு மேனு, அப்புறம் ஃபிஷர்மேனு, அப்புறம் அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் வருத்தி கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த மாதிரி உழைப்புகளுக்கு தூக்கம் வராது. நீங்கள் வந்து அந்த ஏதாவது ஒரு போதை இருந்தாதான் அந்த உடல் அந்த அந்த அயற்சி, அது வந்து உடல் அசதி வந்து சரி பண்ணும், சரி பண்ணி தூக்கம் வரும், இல்லைன்னா தூங்கவே முடியாது, நீங்கள் மறுநாள் வேலைக்கு போக முடியாது. ஸோ அதுக்காகவே தண்ணி அடிப்பாங்க. இப்போ இந்த நபர்கள் தான் இவங்களோட மெயின் டார்கெட். ஓ, எளிய மக்கள் தான் உங்களுடைய டார்கெட். ஆமாம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாசமான ஒரு 200 ரூபா இல்லை, ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நபர் தான் வந்து இவங்களுக்கு டார்கெட்டாக இருக்கிறாங்க. ஓகே, அதனால 40 ரூபாய்க்கு விற்கிறாங்களா? ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு பாக்கெட் சாராயம் 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இந்த பிங்க் பாக்கெட் சொன்னேன்ல. ஆமாம், அதை பார்த்தீங்கன்னா அந்த மோர் குடிக்கிற மாதிரி சைடில் ஒரு பிச்சுட்டு அதை உறிஞ்சி குடிச்சிருவாங்க. ஓகே, அவ்வளோதான், இதான் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து மெத்தனாலும் இதே மாதிரி அல்கஹால் மாதிரியே ஸ்மெல் வரும், எத்தனாலும் இதே மாதிரி அல்கஹால் மாதிரி தான் ஸ்மெல் வரும். நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது உங்களுக்கு. சரி, இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அவங்க இலவசமா, அதாவது நம்ம குறைந்த பணம் செலவு பண்ணணும், ஆனா போதையும் நிறைய வரணும், அதே நேரத்துல நமக்கு வந்து நம்மளோட சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல அவங்க இறங்கி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி செயல் அவங்க பண்ண ஆரம்பிக்கும் போது அதுல அவங்க டார்கெட்டே வந்து இந்த மாதிரி நபர்கள், அந்த ஒரு அந்த புவர் பேக்ரவுண்டில் இருக்கவங்கள தான் டார்கெட்டே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எப்படி, நீங்கள் இப்படி நீங்கள் சொல்கிறீங்களா கள்ளச்சாராயம் ஒழிக்கணும் அப்படின்னா, எப்படி ஒழிக்க முடியும்? இந்த நம் இந்த வேலை பார்க்கக்கூடிய இந்த நபர்கள் இந்த தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க, விட்டு போக மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து டாஸ்மாக் கடையில் கிடைக்கல. இவங்களுக்காக நீங்கள் ஒன்று பண்ணோம்னா, இப்போ கவர்மெண்ட்டே என்ன பண்ணணும், இப்போ பாண்டிச்சேரி மாதிரி இங்கேயும் ஒரு டாடி ஷாப்போ இல்லை ஒரு சாராய கடையோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டே. பண்ணாங்கன்னா இப்போ இதை வந்து ப்ராப்பராக இப்படி இது இதுக்கு மேலே இது மிக்ஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே இது சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு 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 லைன் ஃபார்ம் பண்ணி அந்த கைட்லைன்ஸு மீறி பண்ணுறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம்.
ஆனா இப்போ அந்த மாதிரி எந்த இதுமே கிடையாது. யாரு வேணா என்ன வேணா பண்ணிக்கலான்ற ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால எது இது வந்து இது முறைப்படுத்தப்படாத ஒரு தொழிலா போய்கிட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்னீங்க டாஸ்மாக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதே அளவுக்கான வருமானம் இந்த கள்ளச்சாரம் பிசினஸ்லயும் வருதுன்னு சொல்றீங்க. டாஸ்மாக் வந்து ஓபன் வேண்டா, நாம யாருனாலும் போய் அங்க போய் கடையில வாங்கிக்கலாம். அது கள்ளச்சாராயத்துக்கும் அப்படி எப்படி சார் அவ்வளவு நடக்குது? டாஸ்மாக் கடை இருக்கு, டாஸ்மாக் கடை பக்கத்துல ஒரு பங்க் கடை இருக்கு. இப்போ டாஸ்மாக் கடை குறிப்பிட்ட நேரம் தான் ஓப்பன் ஆயிருக்கு, மற்ற நேரம் க்ளோஸ் ஆயிடுது. இப்போ அந்த கடைக்கு பக்கத்துல ஒரு கடை, ஒரு ஒரு பெட்டி கடை இருக்கு. அந்த பெட்டி கடையில வித்துட்டு இருக்கான். நீங்க என்ன நினைச்சு நீங்க போறீங்க அந்த பெட்டி கடையில வாங்குவீங்க? ஏன்னா அங்க விற்கிறாங்கன்னு தெரியும். இப்ப நீங்க வாங்குற அந்த பொருள் வந்து உண்மையாவே அது கரெக்டான பொருள் தானா, இல்ல டாஸ்மாக் கடைக்கு வந்த பொருள் தானான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க எப்படி வாங்குவீங்கன்னு? சரி, அங்க வந்ததை ஏதோ அங்க வாங்கி வச்சு வித்துட்டு இருக்காங்க, கேஸ் கேஸா வச்சு விற்கிறாங்கன்னு நீங்க நினைச்சுப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இது இந்த கள்ளச்சாராயம் இதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஓடும். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த போதைக்காகவே வந்து நிறைய இப்போ அந்த பாட்டில் கூட வெளியிலேருந்து வாங்கி பாட்டிலை அது லேபிள் ஒட்டி அந்த இதை சீலெல்லாம் போட்டு பெர்ஃபெக்டாக இதை மாதிரி பண்ணி கூட விற்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இது ஒரு பக்கம், இப்படி விற்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று நான் சொன்ன மாதிரி பாக்கெட் போட்டு விற்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க மேல இருக்கக்கூடிய நபர்கள் இதை மொத்தமா ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஆர்எஸ்ஐயோ இல்ல என்எஸ்ஐயோ இல்ல இதெல்லாம் வெளியிலிருந்து கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இந்த சில வேதிப்பொருட்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் அதை பாக்கெட்ல போட்டு அடைச்சி, இந்த பாக்கெட்ல போட்டு ஃபர்ஸ்ட் விற்கிறது இல்லை, அது பேரல தான் கொடுப்பான். அதை பாக்கெட் போட்டு பாக்கெட் அப்புறம் நீங்க இது பண்ணி அதை வெளியில சப்ளை பண்றதுக்குன்னு ஒரு பெரிய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இப்ப நீங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்கல்ல, இன்னும் அதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய நபர்கள் அதுல பாத்தீங்கன்னா தமிழகத்தையே ஒரு ஏழு கூரா பிரிக்கிறாங்க. ஏழு கூரா பிரிச்சு இப்ப அதுல பாத்தீங்கன்னா அது விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு இந்த பெல்ட் ஒரு சைடு, அப்புறம் சேலம் சைடு ஒண்ணு, அப்புறமா அந்த தர்மபுரி பெல்ட் தனி, அப்புறம் தேனி சைடு தனி, அப்புறம் அந்த பக்கம் சவுத்துல தனின்னு இப்படி பிரிச்சு பிரிச்சு பண்ணிருக்காங்க. இப்போ இதுல வந்து என்ன நடக்குதுன்னா, இதுல யார் அந்த சூத்திரதாரியா இருக்கக்கூடிய அந்த மூலத்துல இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர் வந்து அரசியல் கட்சி சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது யாரும் கிடையாது. அந்த நபர் ஒரு ஒரு பிஸ்னஸ்மேன், அவன் என்ன பண்றான், யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஆட்சியில் இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு பெரும்பகுதி, ஓகே, ஆட்சியில் இல்லாதவங்களுக்கு ஒரு ஷேர் வந்து கட்டு கம்மி, அவ்வளோதான். இப்படி அவன் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்களால வந்து மேனேஜ் பண்ணி ரன் பண்ண முடியுது. எதனால ரன் பண்ண முடியும்? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வந்து இன்னொரு விஷயம் நீங்க கேட்டதுக்கு தான் பதில் சொல்றேன். இப்போ கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியுமான்னா, இப்போ இந்த 1500 பேர் அரெஸ்ட் பண்ணதுனால மட்டும் இதை ஒழிச்சிட முடியாது. ஏன்னா இதை விற்கிறவன் இவன் ஏற்கனவே இதை மேனுஃபேக்சர் பண்ணி ரெடி பண்ணி வெளியில சப்ளை பண்றவெல்லாம் வேற ஒரு நபர். அந்த நபரை நீங்க பிடிச்சி அவனை ஸ்டாப் பண்ணாதான் இது மொத்த செயினும் கட் ஆகும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில சமயம் வந்து ஒரு சில கஞ்சா பெட்லிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க கொண்டு வந்து விக்க கொண்டு வருவான். அவன் யாருன்னா கொரியர் மாதிரி எடுத்துட்டு வர்றவன். அவனை பிடிக்கிறதுனால ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தாமரைன்னு ஒரு நபர் வந்து ஒரு 100 கிலோ எடுத்துட்டு வர்றாருன்னா இதை பிடிச்சிடலாம், 100 கிலோ பிடிச்சிடுவாங்க. தாமரை மாதிரி இன்னொரு நபரை அனுப்புவான், திரும்பி இன்னொரு 100 கிலோ வரும், திரும்பி இன்னொரு. இப்போ நீங்கள் இது மாதிரி செயினாக போகும்போது இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுன்னா, அது யார் அனுப்புகிறானோ அவனை போய் முதல்ல அவனை பிடிச்சிங்கன்னா மொத்தமாக வரவே வர்றது நின்று போகும். ஓகே, மாஸ்டர் மைண்டை பிடிக்கணும். ஆனால் இந்த கள்ளச்சாரம் இஷ்யூவில் மாஸ்டர் மைண்டை பிடிக்கவே இல்லை இவங்க. இல்லை அதை பற்றியே பேசலை. இதில் நீங்கள் வந்து ஆளுங்கட்சியும் பேசலை, எதிர்கட்சியும் பேசலை. அதான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அரசியல்வாதிகளின் ஆசையோட அந்த கள்ளச்சாரம் நடக்குது போல இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், இல்லை ஆசையோட நடக்குதா, எவ்வளவு கமிஷன், எவ்வளவு கட்டு போகுதுங்கிறதுலாம் நமக்கு அது தெரியாது. ஆனால் அவங்க ஆசீர்வாதம் இருக்கு, அவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்கும், இப்போ தெரியாமல் நடக்காது. ஈவன் பார்த்தீங்கன்னா அந்த மருவூர் ராஜான்னு ஒரு இஷ்யூ கூட ஓடிட்டு இருக்கு. அது வந்து அவரு கூட பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தானுக்கு தொடர்புன்னு தினமலர் இருக்காங்க, அண்ணாமலை பேசியிருக்காரு, சொல்லிட்டு போறாங்க, அது இருக்கட்டும். பட் இருந்தாலும் அது மாதிரி ஒரு மினிஸ்டருக்கு நேரடியாக மினிஸ்டருக்கு தொடர்புனா மினிஸ்டர் போன் பண்ணி பேசல, ஓகே, அதையும் சொல்றேன். மினிஸ்டருக்கு வேண்டிய ஒரு நெருங்கிய நபர் போன் பண்ணி இவர் அரெஸ்ட் ஆனவனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவரும் ரிலீஸ் பண்றாரு, அந்த எஸ்பியும் ரிலீஸ் பண்றாரு, இவனை வழி இல்லைன்னு ரிலீஸ் பண்றாரு. ஏன்னா அவரு செஞ்சி மஸ்தானோட அவருக்கும் கூடவே நெருங்கி அவர் கூடவே இருக்கிறவர்.
அப்ப அவர் சொல்லி எப்படி அவர் இவருக்கு மினிஸ்டர் சொல்லிதான் அவர் சொல்றாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணத்துல அவங்களும் ரிலீஸ் பண்றாங்க. மீண்டும் இப்ப ஒரு மாசம் முன்னாடி திரும்பியும் அரெஸ்ட் ஆகிறாரு அதே ராஜா. இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கின்றது என்னவா இருக்கணும்னா, நீங்க கஞ்சா வேட்டையில ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லாரோட சொத்துக்களையும் பறிமுதல் பண்ற மாதிரி, இந்த கள்ளச்சாராயத்துல ஈடுபடக்கூடிய இந்த நபர்களோட மொத்த வருமானத்தையும் முடக்கி, இதுல யாராவது தொடர்புல இருக்காங்களோ, அரசியல்வாதினா அரசியல்வாதி, கட்சிக்காரங்கனா கட்சி, இதுல அதுக்கப்புறம் அப்புறம் ஆள் இவங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அப்புறம் ரெவன்யூ அஃபிஷியல்ஸ், போலீஸ், இந்த மாதிரி யாராரு அவங்களோட நெருங்கிய தொடர்புல இருக்காங்களோ, இவங்க சொத்து அவங்களோட பினாமியா இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் இருக்கோ, அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கினீங்கன்னா ஓகே, அப்போதான் இதுக்கு முற்றுப்புள்ளி வரும். ஓகே சார், இன்னொரு கேள்வி இருக்கு. டாஸ்மாக் மூலமா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சில வருவாய் கிடைக்குது, ஆனா டாஸ்மாக் மூலம் நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு, இருந்தாலும் ஒரு சில வருவாய் வந்து அரசுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல இந்த கள்ளச்சாராயத்தை அரசு நினைச்சா ஒழிக்க முடியும், அப்படி இருக்கும் போது ஏன் இந்த ஒழிக்காம அமைதியா இருக்காங்க? இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நீங்க ஒரு மாவட்ட செயலாளர், இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க விழுப்புரம் மாவட்ட செயலாளர், நீங்க விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு மீட்டிங் நடத்தணும், ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும், எவ்வளவு செலவாகும் ரஃபா? குறைஞ்சது ஒரு 30 லட்சம் இல்லாமல் செலவு பண்ண முடியாது சார். ரெடி பண்ணுறீங்க, இந்த ரெடி பண்ணுறது யார் ரெடி பண்ணணும்? கட்சிக்காரவங்க, அதாவது மாவட்ட செயலாளர் ஆகிய நான் ரெடி பண்ணணும், ரெடிசியும் கீழே உள்ள தொண்டர்கள் அவங்கள்ட்ட உங்களுக்கு எது காசு வசூல் பண்ணணும். இப்போ நீங்கள் எப்படி காது, நீங்கள் யாராவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் போய் அந்த உண்டியல் தூக்கி காசு கேட்டாங்கன்னு, இல்லை வேற ஏதாவது கேட்டாங்கன்னு இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனால் வசூல் பண்ணுவாங்க நோட்டீஸ்லாம் போட்டு. அது வேற, அது வேற தனி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது அவங்க வந்து போய் வசூல் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக யார்ட்டையும் போய் கை காசு கேட்கறது, அதே மாதிரி ஒரு 100 தையல் மிஷின் கொடுக்கறது, அப்புறம் மிதிவண்டி கொடுக்கறது, அப்புறமா அந்த ட்ரை சைக்கிள் கொடுக்கறது, அயன் பாக்ஸ் கொடுக்கறதுன்னு, அப்புறம் சாரி கொடுக்கறது, வேஷ்டி கொடுக்கறது, அந்த ஒரு 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 பை நிறைய அரிசி பருப்பு புளி இதெல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் எப்படி காசு வருது? யார் ரெடி பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அந்த பூட்டில் கரிசு கொடுக்குற பணம். இந்த பணம் அவங்க வந்து ரெடி பண்ணி அவங்க கொடுக்கறது. அத நீங்க மினிமம் ஒரு இலவச வேட்டி சேலைன்னு கொடுத்தாலும் எவ்வளவு பேர் கொடுப்பாங்க? 500 to 1000 பேர் எவ்வளவு ஆகுது? அதுவே லட்சத்துல. அப்ப நீங்க அது எல்லாத்துக்கும் பணம் வேணும்ல. இத வந்து நீங்க ஒவ்வொன்றும் கட்சிக்காரன் தலையில தடவுனீங்கன்னா அப்புறம் அவன் கட்சியிலே இருக்க மாட்டான், விட்டு ஓடி போயிடும். அவனுக்கு ஏது காசு? அப்போ நீங்க அவனுக்கு காசும் வேணும், அவன் சம்பாதிக்கவும் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சில விஷயங்களை கண்டும் காணாம போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து குறிப்பாக நீங்கள் கள்ளச்சாரத்தை உண்மையாகவே ஒழிக்கணும்னு நினச்சா, இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் எல்லாமே முழுக்க முழுக்க இந்த பக்கம் விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு இப்படியே இருக்குது. இது மட்டும் கிடையாது, அது சொல்கிறேன் திரும்ப, தமிழ்நாடு முழுக்க இது நடந்துகிட்ருக்கு. ஓகே, இந்த மொத்தத்தையும் ஒழிக்கணும்னா மொத்தமாக இது வரைக்கும் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும், இது யாருன்னு தெரியும், இப்போ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லாமல் கிடையாது, போலீஸ்க்கே தெரியும். போலீஸுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே தெரியும், எதிர்கட்சியில் இருக்க எடப்பாடிக்கும் தெரியும், இங்கே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே தெரியும் யாருன்றது தெரியும். அவங்கள தூக்கி அவங்களுக்கு யார் யாருக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, அவங்க மூலமாக இது வரைக்கும் யாரெல்லாம் சம்பாதிச்சு யாரெல்லாம் அது மூலமாக பெனிஃபிட் ஆகிட்டு இருந்தாங்களோ, அந்த சொத்துக்கள் எல்லாம் முடக்கினீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக தண்ணியில் மூழ்கி இறந்து போனவங்களுக்கு 2 லட்சமும் 1 லட்சமும் நிவாரணத் தொகை, இவங்களுக்கு இலங்கை தமிழ நம்ம தமிழர்கள் வந்து மீனவர்கள் போகும்போது சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர்களுக்கெல்லாம் நிவாரணத் தொகை கம்மி, ஆனால் இவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபா. அப்படி இருக்கும்போது அதனால தான் எல்லாம் மீம்ஸ் போடுறான் தேவையில்லாம. இப்போ நீங்கள் முதல்வர் நேரில் பார்த்துருக்காரு, ஆ அப்படி அது போகிறது தப்பு இல்லைங்க. நீங்கள் ஒரு முதலமைச்சர் நேரில் போய் பார்க்குறாருங்க, ஒரு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு போய் பார்க்குறாங்க, அதை நம்ம தப்பு சொல்ல வேண்டாம். அது நீங்கள் போகிறாரு போகலை நீங்கள் இது பண்ணலைன்றதெல்லாம் அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். பட் இந்த நிவாரணத் தொகை எல்லாருக்கும் சமமாக கொடுத்துருக்கணும்ன்றது ஒரு பார்வை. இப்போ நம்ம கொடுத்தது தப்புன்னு சொல்ல, அவனை போய் திரும்பி வாங்க சொல்ல, ஆனால் அதே நேரத்தில் எல்லாரும் உயிருங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலிக்கே அது உயிர் முக்கியம் தானே. அப்படி இருக்கும்போது ஏன் அதுக்கு மட்டும் ஒரு பாகுபாடுன்றது ஒரு கேள்வியாக இருக்கு. சார், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கஞ்சா வேட்டை இப்போ 4 கட்டமாக நடந்திருக்கு, இப்போ கள்ளச்சாராய வேட்டை ஒரு நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 19,000 லிட்டர் வரைக்குமே கள்ளச்சாராயத்தை கடந்த 2 நாளில் அழிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகுன்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் சொல்றீங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவே முடியாது, ஒரு மிகப்பெரிய மரணம், 22 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. முற்றிலுமாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அரசு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அரசு ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்கன்னா கீழே இருக்க தொண்டர்களுக்கு பிரச்சனை. இப்போ நீங்கள் கேஸுன்னு இப்போ நான் சொன்னேன்,
இந்த முக்கியமான நபர்களோட சொத்துக்கள் பறிமுதல் பண்ணணும். அப்படி சொத்துக்கள் பறிமுதல் பண்ணும்போது கட்சிக்காரங்களோட சொத்தையும் பறிமுதல் பண்ணணும். அப்போ அது எப்படி ஒத்துப்பாங்க? கட்சிக்காரங்களை வந்து ஒரு திருநாட்டு கேஸில் உள்ளே போனாலே அவங்கள எப்படியாவது வெளியில் கொண்டு வர ஒரு முயற்சி பிரயத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வர்ற வருமானத்தை தடுத்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி பண்ணுறது வாய்ப்பு குறைவு. அது மாதிரி இருக்கும்போது இந்த 19,000 இந்த சீஷர் இது எல்லாமே வந்து ஒரு கண் துடைப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து இது உண்மையாகவே இதில் வந்து கரெக்டாக இதை கள்ளச்சாராயத்தை தடுக்கணும்னு நினச்சாங்க, இல்லை மொத்தம் தான் இது வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய இந்த மொத்த பேரையும் வந்து செக்யூர் பண்ணி, ஏன்னா இப்போ நம்ம ஃபோக்கஸு முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த இப்போ நடந்த சம்பவம் நடந்த மரக்காணம் இந்த பகுதி கடலூர் விழுப்புரம் இந்த பகுதி செங்கல்பட்டு தான் ஃபோக்கஸ் இருந்துகிட்ருக்கு. இன்னும் இந்த தருமபுரிலாம் போகவே இல்லை. தருமபுரிலாம் ரொம்ப காலமாக இது மாதிரி அவங்களாம் வந்து இப்போ நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா டேய் நாங்கள்லாம் எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கோம், என்னென்ன புதுசாக பண்ணி இதுதான் புது பசங்க வந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணுமோ அதை மாதிரி ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் இது மொத்தமாக இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். அதை முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சாங்கன்னா முடியும், கண்டிப்பாக கவர்மெண்ட் நினச்சா முடியும். ஆனால் அதுக்கு சில பிரயத்தனம் பண்ணணும். இல்லை எதிர்கட்சியும் மாட்டுவாங்க, ஆளுங்கட்சியும் மாட்டுவாங்க, சில அரசு அதே மாதிரி அதிகாரிகளும் மாட்டுவாங்க. இது மாட்ட இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு போனால் துணிஞ்சு சில விஷயங்கள் பண்ணணும். அது ஒரு சில இது வந்து இப்போ ஜெயலலிதா எடுப்பாங்க சில முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போங்க தப்புன்னு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா மட்டும்தான் இதுக்கு ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லைனா இது தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் தான். ஈவன் இது ஆல்மோஸ்ட் இப்போ அவர் டிஜிபி சைலேந்திரபாபுலாம் இப்போ ரிட்டையர் ஆக போகிறாரு, 10 நாள் தான் இருக்குது. ஆமாம், அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் அவர் எக்ஸிட் மோடுக்கு வந்துட்டார். பட் இருந்தாலும் இது இந்த சம்பவங்களுக்கு ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இதுக்கு அரசு ஒரு சீரியஸாக எடுத்து பண்ணலைன்னா இது முடிவுக்கு வராது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அதாவது கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவே முடியாது, கள்ளச்சாராய விற்பனையில் அரசியல் கட்சி பாகுபாடு இல்லாமல் பலருக்கும் இதில் தொடர்பு இருக்குது. சில பேருக்கு போகிற கட்டிங் கமிஷனில் வந்து வேணால் மாறுபாடு இருக்கலாம், ஆனால் எல்லா இது கட்சிகளுக்குமே இந்த கள்ளச்சாராய செயல்பாடை பற்றி முழுமையாக தெரியும். அதை போலீஸ் மிக கடுமையாக ஒழிக்கணுங்கிற மிக கடுமையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு ரொம்ப நன்றி சார்.